வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இன்றைய தினம் ஆண்டாள் ரங்கமன்னார பெருமாளை தன்னுடைய மணாளனாக வரித்து திருக்கல்யாணம் புரிந்து கொள்ளும் புண்ணியமான தினம் கூடாரவெள்ளி என்றதான தினம். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருப்பாவைன்னு 30 நாளும் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளையே கோகுலத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவாக வரித்து அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கோபிகைகளாக நினச்சி வாங்கோ பெருமாளை போய் ஆராதனம் பண்ணுவோம், பெருமாளை போற்றி வழிபாடு பண்ணுவோம்னு ஒவ்வொரு வீடாக போய் அழைக்கிறது தான் 30 நாள் திருப்பாவையில். அதில் இந்த நோன்புக்கு பாவை நோன்புன்னு பேர். அந்த முதல் நாள் சொல்லும் பொழுது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம்னு இந்த பாவை நோன்புக்கு சங்கல்பம் பண்ணிப்பது போல முதல் நாள் பாசனம் அமைகிறது. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம், தனுர்மாசே சுக்லபக்ஷே அத்தியாம் பௌர்ணமியாம் சுபதிதவுன்னு எப்படி ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தா சங்கல்பம் பண்ணுவோமோ அதுபோல் தமிழில் சங்கல்பம் பண்ணிக்கிறார் ஆண்டாள் கோதை விராட்டி. இரண்டாவது நாள் பாசுரத்தில் இன்று முதல் நான் உறுதிமொழி எடுக்க போகிறேன், இந்த பாவை நோன்புக்கான விரதம் என்ன அப்படிங்கிறத விரதத்துக்கான நியமங்களை அறிவிக்கிறார். வெய்யத்து வாழ்மீறுகாள்கிற இரண்டாவது நாள் பாசுரத்தில் தீக்குறளும் சென்றோதும் செய்யாதன செய்யும், செய்யக்கூடாததெல்லாம் செய்ய மாட்டோம், பொய் பேச மாட்டோம், கோல் மூட்ட மாட்டோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுப்போம், தகுதியானவர்களுக்கு தானங்கள் பண்ணி எங்களுடைய க்ஷேமத்தை பெருக்கிக் கொள்வோம் இப்படிலாம் சொல்லி இரண்டாவது நாள் பாசுரம் அதில் சொல்கிறார். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, இன்று முதல் நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம், விடிய காலம் வரையில் ஸ்நானம் பண்ணி பெருமாளை ஆராதிப்போம்னு சொல்லி ரெண்டாம் நாள் பாசுரத்தில் சொல்கிறார். இப்படி பெருமாள் கல்யாணத்துக்கு 26 நாள் விரதம் இருந்து 27வது நாள் பெருமாள் இவருடைய பக்திக்கு மனமிருங்கி கோதை விராட்டியை திரு ஸ்ரீரங்கம் வா நான் உன்னை ஏற்றுக்கிறேன்னு பெருமாள் அனுகிரகம் பண்ண தினம் இன்றைய தினம். இந்த பாசுரத்தில் இன்று முதல் நாங்கள் நெய் சாப்பிட போகிறோம், ஏன்னா இது வரைக்கும் விரதம் இருந்தவள் அன்னைக்கு தான் இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணுறா. நெய் சாப்பிட மாட்டோம்னு சொன்ன அந்த கோதை பிராட்டி பாலுனால் சாதம் பண்ணி அந்த பெருமாளுக்கு திருவமுது செய்வித்து பக்தர்களோடு கூட தன்னோட கூட இருக்கிற அடியார்களோடு கூட நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி சாப்பிட போகிறோம்னா முழங்கை வழிவார மூடனை பெய்து அந்த பால் சாதத்தை நிவேதனம் பண்ண அந்த பால் சாதத்தை எடுத்து வாயில் போட்டுக்கும் பொழுது உள்ளங்கையிலேருந்து அந்த நெய் ஒழுகி முழங்கை வழியாக சொற்ற அளவுக்கு நெய் மிதக்கக்கூடிய அந்த அக்காராடி செல்கிற அந்த திருவமுத எம்பெருமானுக்கு நிவேதனம் செய்து அதை நாங்கள் நம்ம தோழிகளோடு சாப்பிட போகிறோம்னு பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கிற பாசுரம் 27வது நாள் பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். இதற்கு எனக்கு என்ன சன்மானம் தெரியுமா? தூடகமே தோல்வளையே தோடே செழிப்பூவே பாடகமே என்றடைய பலகலனும் யாவணிவோம். வெவ்வேறு ஆபரணங்கள்லாம் போட்டுக்க போகிறோம், காதுக்கு தோடு போட்டுக்க போகிறோம், கழுத்துக்கு விதேசமான பதக்கங்கள்லாம் போட்டுக்க போகிறோம், கைக்கு வளையல் போட்டுக்க போகிறோம், காலுக்கு கொலுசு போட்டுக்க போகிறோம். ஏன்னா முத நாள் வரைக்கும் தவ வாழ்வு, நான் விரதம் இருக்க போகிறேன் பெருமாளை அடையிறதுக்குங்கிறதுனால ஆபரணங்கள்லாம் இல்லாமல் தேவையான ஆபரணங்கள் மட்டும் தரிச்சுட்டு இருந்தாலும் கோதை விராட்டி இன்றைக்கி பெருமாளுக்கு தான் உபயோகப்பட போகிறோங்கிற எண்ணம் வந்ததுலேருந்து என்னென்ன ஆபரணம் உண்டோ அத்தனை ஆபரணையும் நாங்கள் சாத்திக்க போகிறோம். அப்படி இருந்து பெருமாளுக்கு திருவாராதனம் திருவமுது செய்விக்கப்பட்டதான அந்த அக்காராடிசங்கிற பால் சாதத்தை நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு அறிவிக்கிற பாசனம் 27வது நாள் பாசனம். அன்றைக்கி பெருமாள் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்ததுனால இன்றைய தினம் திருக்கல்யாணம் பண்ணிக்கிற சம்பிரதாயம் இந்த தமிழகத்தில் எங்கும் உண்டு. நம்ம சன்னதியில் சிவகாலிபுரம் பரிமள ரங்கநாத சுவாமி சன்னதியில் எழுந்திருக்கக்கூடிய ராஜகோபால ரங்கமன்னார் ராஜகோபால சுவாமியும் ஆண்டாள் கோதை பிராட்டிக்கும் திருக்கல்யாண உற்சவம் அதில் என்னென்ன ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கேன்னு சொல்கிறாலோ அந்த ஆபரணங்கள்லாம் தாயார் சாத்தின்ட்டுருக்கா. மூக்குத்தி புல்லாக்கு காதுக்கு கர்ணபத்திரம் விசேஷமான காசு மாலை ஆபரணங்கள்லாம் சாத்திட்டு பெருமாளுக்கு தன்னை இன்னைக்கு திருமணம் புரியதான நாள் கூடாரவள்ளி என்றமான புண்ணிய தினம். இன்னைக்கு பெருமாளுக்கு என்ன ஸ்பெஷலான திருநாமம்னா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. யாராவது நான் உருப்பிட மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு அப்படி வீணா போகிறவாளை கூட சுவாமி இன்னைக்கு சேர்த்து பரமானுகிரகம் பண்ணுறார். கூடாரை வெல்லும் வேண்டாதவன்னு நினச்சி ஒதுங்குறவனை கூட சுவாமி அணைச்சி
தன்னோட சேர்த்து அவனுக்கும் ஆண்டாள் மாதிரி க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான பரம புண்ணியமான தினம் கூடார வெள்ளி தினம். இன்னும் சில நேரங்களில் சில நிமிடங்களில் பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம். இன்றைய உற்சவம் வேத மந்திரங்களை சொல்லி ஹோமம் அப்படின்ற கிரமத்தில் கிடையாது, காந்தர்வ விவாகம் என்ற தினம். ஒவ்வொரு ஆபரணத்தையும் போட்டுண்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்க்குறா, அது மாதிரி நிலமாலை சாத்திண்டு கண்ணாடிக்கு முன்னாடி பார்க்குறா. அப்படி இவன் என்னென்ன சூட்டிக்கிறாளோ அதெல்லாம் இன்றைக்கி பெருமாள் உகந்து ஆண்டாளுக்கு பரமானுகிரகம் பண்ண இன்றைய தினம் கூடாரவள்ளிங்கிற புண்ணிய தினம். இதில் சேவிக்கிறவா எல்லாருக்கும் எப்படி பெருமாள் ஆண்டாளை சேர்த்துட்டாரோ அது மாதிரி நம்மையும் நம்மளை மாதிரி உள்ள ஜீவன்களையும் சேர்த்துட்டு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு ஆண்டாள் பண்ணணும்னாரு பார்த்துக்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம்.